Hello friends, welcome to Rose Designers. இன்னைக்கு நம்ம வந்து ஒரு ரெண்டு pair earring பார்க்க போறோம். இதுக்கு நான் என்ன எடுத்துக்கனா இந்த மாதிரி she shells இருக்கும் இல்லையா இது எடுத்துக்கேன். ரெண்டு pair இது வந்து இந்த மாதிரி மூடியே இருந்தது. இத நான் வந்து பிரிச்சு தனியா வச்சிருக்கேன். இத ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிக்கறோம் அப்படினா ஒரு பிரஷ் வச்சிட்டு நல்லா clean பண்ணிக்கலாம். ஏன்னா இல்ல ஏதா டஸ்ட் இருந்தா நமக்கு நல்லா இருக்காது. அதனால ஃபுல்லா clean பண்ணிட்டு எடுத்துக்கறேன். எடுத்துட்டு இதில் ஒரு பேரில் வந்து ஃபுல்லாக பிளாக் அடிச்சுக்க போகிறேன். இது வந்து சின்ன சைஸ் தான் எனக்கு கிடச்சிது. பெரிய சைஸ் கிடைச்சாலும் நம்ம இந்த மாதிரி ஃபாலோ பண்ணலாம். இந்த டைப் பிடிச்சிருந்தா சொல்லுங்கள். இன்னொரு ரெண்டு மூணு வீடியோ நம்ம வந்து இதிலையே பண்ணலாம். ஃபுல்லாக பிளாக் அடிச்சிட்டேன். இதே மாதிரி இதோட பேர்லேயும் அடிச்சுக்கிறேன். அடிச்சுட்டு இந்த சைடும் அடிச்சிடலாம். ஏன்னா இது வந்து கொஞ்சம் உள்ளே தான் இருக்கு இல்லையா, அதனால் இந்த சைடு அடித்தாலும் நமக்கு டேமேஜ் ஆகாது. நெக்ஸ்ட்டு பேரில் ப்ளூ அடிச்சுக்கிறேன், ராயல் ப்ளூ அடிச்சுக்கிறேன். இந்த ரெண்டு பேரையும் ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணிவிட்டு நல்லா ட்ரை ஆக விட்டுடலாம். அதுக்கப்புறம் நமக்கு என்ன டிசைன் வேணுமோ அந்த டிசைன் போட்டுக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் குழியாக இருக்கிறதுனால நம்ம அடிச்சுட்டு ட்ரை ஆக விட்டோம்னா நமக்கு ஒட்டாது. அதனால தான் உள்ளேயும் சேம் டைம்லேயே அடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறேன். இது ஃபுல்லாக அடித்து முடிச்சுட்டு நான் ட்ரை ஆக விட்டுறேன். ட்ரை ஆக விட்டுட்டு நெக்ஸ்ட்டு இதில் டிசைன் பண்ணிக்கலாம். ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. இப்போ இது எல்லாமே ட்ரை ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா க்ரீன் எடுத்துருக்கேன். இந்த ராயல் ப்ளூ அடித்தோம் இல்லையா, அதில் க்ரீன் வச்சு டிசைன் பண்ணிக்கிறேன். ஒரு நம்பர் 0 ப்ரஷ் அடிச்சுட்டு ஒரு வி ஷேப்பில் ஒரு 5V ஃபுல்லாக போட்டுட்டு அந்த ஃபில் பண்ணிடுறேன் பெயிண்ட்டை. இந்த மாதிரி பண்ணிக்கிறோம். நமக்கு என்ன டிசைன் வேணுமோ அது போட்டுக்கலாம். நான் சும்மா ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணதுக்காக இந்த மாதிரி போட்டுக்கிறேன். க்ரீன் கொடுத்துட்டு இந்த மாதிரி ஒரு 5 வர மாதிரி கொடுத்துக்கிறேன். சேம் அதோடய பேர்லேயும் அந்த மாதிரி கொடுத்துக்கிட்டு ஃபுல்லாக முடிச்சுக்கிறோம். நெக்ஸ்ட்டு அந்த க்ரீன் வச்சுட்டு இந்த வி ஷேப் போட்டாலே அதுக்கு மேலே ஒவ்வொரு டாட் கொடுத்துக்கிறேன். இதுக்கு மேலே எல்லோ எடுத்துகிட்டு எல்லோ வந்து ரெண்டு ரெண்டு டாட் கொடுத்துக்கிறேன். ரொம்ப குட்டியான டாட்டு. இந்த மாதிரி ரெண்டு ரெண்டு டாட் அந்த 5 டாட்ஸ்க்கு மேலே கொடுத்துட்டே வரேன். முடிஞ்சிருச்சு. இப்போ ஒரு பெரிய டாட் இந்த எல்லாத்துக்கும் மேலே சென்டராக வச்சுக்கிறேன். இதே எல்லோ வச்சுட்டு இந்த பிளாக்லேயும் டிசைன் பண்ணிக்க போகிறேன். உங்களுக்கு என்னென்ன டிசைன் வேணுமோ அந்த மாதிரி கொடுத்துக்கலாம். கொஞ்சம் ஹைலைட் பண்ணுறதுக்காக இந்த க்ரீனில் ஒவ்வொரு டாட் கொடுத்துக்கிறேன். இந்த பேர் ஃபுல்லாக முடிஞ்சிச்சு. இதை எடுத்து வச்சுட்டு நெக்ஸ்ட்டு இதே எல்லோ யூஸ் பண்ணி இந்த பிளாக்கில் டிசைன் பண்ணிக்க போகிறேன். இதுக்கு என்ன டிசைன் பண்ண போகிறேன்னா ஜஸ்ட் ஒரு லைன் லைனாக வர மாதிரி தான் பண்ண போகிறேன். வேறு எந்த டிசைனும் போடல. சும்மா இந்த மாதிரி கர்வாக ஒரு லைன் நமக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி போட்டுக்கலாம். ஒரு 7 to 8 லைன்ஸ் வர மாதிரி இந்த மாதிரி கர்வ் ஈவனாக போடாமல் ஒரு இது ஹைட்டாக போட்டால் ஒரு இது கொஞ்சம் குட்டியாக அந்த மாதிரி போட்டுகிட்டே வரேன். இதே மாதிரி இதோட பேர்லேயும் போட்டுக்கலாம். கொஞ்சம் ஈவனாக வர மாதிரி மட்டும் போட்டுக்கலாம். எல்லாத்துக்குமே நம்பர் 0 ப்ரெஷ் தான் யூஸ் பண்ணுறேன். ஏன்னா இதெல்லாம் ரொம்ப தின் லைன்ஸ் இல்லையா, அதனால் நம்பர் 0 வர மாதிரி தான் போட்டுக்கிறேன். அந்த பேரில் எப்படி போட்டோமோ அதே மாதிரி கொஞ்சம் வருதான்னு மட்டும் பார்த்துட்டு பொறுமையாக போட்டுக்கலாம். ஃபுல்லாக போட்டு முடிச்சிட்டேன். இப்போ ஃபுல்லாக முடிச்சுட்டு ஃபுல்லாக ட்ரை ஆக விட்டுறேன். ட்ரை ஆக விட்டுட்டு வார்னிஷ் அடிச்சுக்கிறோம். நான் வந்து டெக்கர் வார்னிஷ் கிளாஸ் எடுத்துருக்கேன். ஃபுல்லாக அடிச்சிடுறேன். அடிச்சுட்டு காட்டுறேன்.
இப்போ இதுக்கு இந்த மாதிரி ஸ்டெப் போஸ்ட் எடுத்துருக்கேன். இது வந்து சில்வர்லேயே எடுத்திருக்கேன், ரெண்டுமே நாலு எடுத்திருக்கேன். இதை இதில் அட்டாச் பண்ணிடலாம். கொஞ்சமாக ஃபெஃபி குயிக் வச்சுட்டு இந்த ஸ்டெட் போஸ்ட் வச்சுக்கிறேன். வச்சுட்டு இதை வந்து ஒரு பென் வச்சுட்டு இந்த மாதிரி கொஞ்ச நேரம் ப்ரெஸ் பண்ணிகிட்ருக்கணும். ஏன்னா அது நல்லா ஸ்டிக் ஆகும். அப்போ தான் இதே மாதிரி இந்த பேர் எல்லாத்துலேயும் இந்த ஸ்டெட் போஸ்ட் வச்சிடலாம். வச்சுட்டு பெண்ணால் இந்த மாதிரி கொஞ்ச நேரம் அமுத்தி பிடிச்சிருந்தோம் அப்படின்னா அது நல்லா ட்ரை ஆகிடும். இதோட ஃபோட்டோஸ் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.